கைஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம கீப்பர் டாவோ அப்படிங்கிற காயின் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப லென்த்தாக பார்க்காம டக்குன்னு முடிச்சிடலாம். ஸோ இந்த காயினை எப்படி நான் சூஸ் பண்ணேன் அப்படிங்கிறது டக்குன்னு சொல்லிடுறேன். இந்த பெரிய பெரிய போர்ட்ஃபோலியோலாம் வச்சு மேனேஜ் பண்ணுவாங்களே, அதாவது போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் சொல்லுவாங்களே, நம்மளோட காசை வாங்கி அவங்க ட்ரேட் பண்ணி நமக்கு லாபம் தருவாங்களே, அதாவது இந்த மாதிரி சின்ன சின்ன ஆளுங்களுக்குல பெரிய பெரிய எக்ஸ்க்ளூசிவ் விஐபிஸ் அவங்களுக்குலாம் அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களால உட்காந்து ட்ரேட் பண்ண முடியாது, டைம் இருக்காது. அவங்க வந்து அந்த ஃபண்டை வந்து ஒரு பெரிய கம்பெனிக்கிட்ட கொடுப்பாங்க. அவங்க வந்து பெரிய பெரிய நல்ல ஸ்பெஷலான எக்ஸ்பர்ட் ஆளுங்களை வந்து சம்பளம் கொடுத்து அவங்க மூலிமா தான் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நான் அந்த காயின் எடுத்தேன். எப்படின்னா, 3RO கேபிட்டல், அலமேட ரிசர்ச் போர்ட்ஃபோலியோ, இவங்க ரெண்டு பேருமே ஒரு பெரிய ஃபண்டுள்ள ஆட்கள். ஸோ இவங்க ரெண்டு பேருடைய ஃபண்டு கேபிட்டல் எல்லாமே ரொம்ப பெரிய அளவு. ஸோ அவங்க இந்த காயின் அனலைஸ் பண்ணியிருக்காங்கன்னா உண்மையாகவே ஒரு நல்ல ஆப்ஷனாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா, அவங்க ஃபண்டு ஜாஸ்தி. ஸோ உண்மையாகவே நல்ல எக்ஸ்பர்ட்ஸ் தான் அனலைஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்க நிறையா காயின் எடுக்கல, ஒரு குறிப்பிட்ட காயின்ஸ் தான் எடுப்பாங்க. அந்த காயினும் இந்த காயின் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது உண்மையாக ஒரு நல்ல விஷயம். ஸோ அவங்க நம்மளோட வேலையை பாதியாக குறைச்சிட்டாங்க, ஒரு நல்ல அனலிசிஸ் பண்ணியிருக்காங்க நம்மளோட. ஸோ அதனால் அந்த காயின் எடுத்தேன். இது ஒன்று. ரெண்டாவது, காயினுடைய சப்ளை ரொம்பவே கம்மி. 1.5 மில்லியன் காயின்ஸ் மட்டும்தான் இருக்குது. 15 லட்சம் ரூக் காயின்ஸ் மட்டும்தான் இருக்குது. அதுதான் அதோட அட்வான்டேஜ். மூணாவது என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு டிஏஓ டாவோ அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் இதோட மூணாவது அட்வான்டேஜ். ஸோ இதுக்கப்புறம் இந்த காயின் வந்து என்னென்னு பார்த்துலாம். இதோட ஆல்டைமே பார்த்தீங்கன்னா $800 போயிருக்கு. இப்போ இருக்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா $210 கிட்டே இருக்குது. ஸோ இது வந்து நம்ம ஓவர்வியூவாக பார்த்தாச்சு. இந்த காயின் வந்து ஒரு பக்காவான டிஃபை காயின். இந்த டீசென்ட்ரலைஸ்ட் ஃபைனான்ஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்குல்ல, அதாவது இந்த ரியல் லைஃப்பில் ஃபைனான்ஸ் பார்க்கலாம், முத்தூட் ஃபைனான்ஸ், இந்த அந்த ஃபைனான்ஸ், இந்த ஃபைனான்ஸு, அந்த ஃபைனான்ஸு டீசென்ட்ரலைஸ்டாக இருந்தால் என்ன, அதுதான் அந்த டிஃபை கான்செப்ட். அதில் ஒரு பக்காவான டிஃபை காயின் தான் இந்த கீப்பர் டாவோ. இந்த டாவோ அப்படிங்கிற பேர் வச்சு வர நிறையா காயின்ஸ் எல்லாமே இந்த மாதிரி டிஃபை கான்செப்ட் தான் இருக்கும். அந்த டாவோஸ் வந்து ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. அது என்னென்னு நான் இதுக்கடுத்து வரக்கூடிய வீடியோஸை சொல்கிறேன். இப்போதைக்கு சும்மா ஓவராலாக அந்த டாவோ அப்படிங்கிற இதை நான் வச்சுக்கோங்க. இந்த காயின் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்க, நெட்ஒர்க்கில் வரும் பார்த்தீங்களா, அந்த ஃபீஸ் நெட்ஒர்க்கில் வரும் பார்த்தீங்களா, அந்த கேஸ் ஃபீஸு, அப்புறம் ரிவார்ட்ஸு, ஆன்சைன் ஸ்டிங் ரிவார்ட்ஸு, அப்புறம் அந்த டிஃபைல இருக்கக்கூடிய ஆர்பிட்ரேஜ், டெக்ஸ் ஆர்பிட்ரேஜ், இந்த டெக்ஸ் ஆர்பிட்ரேஜில் வரக்கூடிய இந்த ஆர்பிட்ரேஜ் ட்ரேடிங்கு, அப்புறம் இந்த MEV அப்படின்னு சொல்லுவாங்க, மைனஸ் எக்ஸ்ட்ராக்டபிள் வேல்யூ அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க, அதாவது இந்த மைனஸ் கிடைக்கக்கூடிய ரிவார்ட்ஸ், அது இந்த ரிவார்ட்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணுறது, இந்த டாவோ கலெக்ட் பண்ணிட்டு திருப்பியும் இந்த காயினில் டிஃபைனாக என்ன ஸ்டேக் பண்ணணும், அந்த ஸ்டேக் பண்ண ஆளுங்களுக்கே திருப்பி தந்துடுது. புரியுதா உங்களுக்கு? என்ன அப்படின்னா, இவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு கூட அதாவது இந்த காயினை ஸ்டேக் பண்ணுற ஆளுங்களோட காசு எடுத்துகிட்டு போய் ஆர்பிட்ரேஜ் ட்ரேடிங் பண்ணிவிட்டு, ஓகேவா, சிம்பிளாக எடுத்துக்கோங்க, நீங்கள் இந்த கீப்பர் டாவோ காயினில் போய் ஸ்டேக் பண்ணுறீங்க, ஓகேவா, இந்த கீப்பர் டாவோ அப்படிங்கிற காயினில் போய்ட்டு நீங்கள் உங்கள் காசை போட்டு ஸ்டேக் பண்ணுறீங்க, திருப்பி உங்களுக்கு லாபம் தருவாங்க, ரைட்டா? அது இதுதான் காலங்காலமாக நடக்குது. இந்த கீப்பர் டாவோட ஸ்பெஷல்னால் எக்ஸ்ட்ரா ஒரு ரிவார்டு எங்களுக்கு கிடைக்கும். என்ன ரிவார்டுனால், அந்த நெட்ஒர்க்கில் இருக்கக்கூடிய ஆர்பிட்ரேஜ் ட்ரேடிங், அப்புறம் ஆர்பிட்ரேஜ் ட்ரேடிங்கும் MEV அப்படின்னு அந்த ஆன்சைன் ரிவார்ட்ஸ் இருக்கும், அந்த ரிவார்ட்ஸும் உங்களுக்கு திருப்பி பிரித்து தருவாங்க, அதாவது ரூக் காயினாக தருவாங்க. இதுதான் இந்த காயினோட அட்வான்டேஜ், ஓகேவா? ஒரு நல்ல சாத டிஃபை காயின் தான், ரொம்பலாம் போட்டு குழப்பீங்க, அது ஒரு டிஃபை காயின். காசு போடுவீங்க, ஸ்டேக் பண்ணுவீங்க, திருப்பி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் தராங்க. அதில் இந்த காயின் வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்குது. அதுதான் இந்த காயினுடைய அட்வான்டேஜ். இவங்க ஃபியூச்சர்ஸும் நல்லா இருக்குது. என்ன இவங்க பண்ணுறாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து அவங்களோட நெட்ஒர்க்கில் பாருங்கள், ட்ரேட் ஆப்ஷன் எடுத்தீங்கன்னா பாருங்க, ட்ரேட் வித்தவுட் பேயிங் ஃபார் கேஸ் ஏர்ன் ரூக் வைல் யூ ஆர் அட் இட். இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த கேஸ் ஃபீஸ் கட்டுறதுக்கு பதிலாக அந்த ஆர்பிட்ரேஜ் ட்ரேடிங்கை இந்த நெட்ஒர்க்கே பயன்படுத்திடுது. நீங்கள் கேஸ் ஃபீஸ் கட்டுற அவசியம் இல்லை. அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறாங்க, உங்களுக்கு அந்த கேஸ் ஃபீஸ்க்கான ரிவார்ட்ஸை திருப்பி உங்களுக்கே தந்துடுறாங்க. அதுதான் இந்த மாதிரி சொல்கிறாங்க. எப்படின்னா, நீங்கள் காயின் ஸ்டேக் பண்ணிட்டீங்க, ஸ்டேக் பண்ண காசு கொண்டு போய் இந்த கீப்பர் டாவோ அந்த நெட்ஒர்க்கு வச்சுருக்கு. இந்த நெட்ஒர்க் என்ன பண்ணும், அதை வச்சு மற்றவங்களுக்கு காசு கொடுக்கும், ஓகேவா? ஓகேவா, அந்த காசு கொடுக்குறது வந்து இந்த காம்பவுண்டு, ஆவே, இந்த மாதிரி நெட்ஒர்க்ஸ்க்கு காசு கொடுக்கும். அவங்களும் அந்த காசை விட்டு லாபம் சம்பாரித்து இன்ட்ரெஸ்ட் தருவாங்க. அந்த இன்ட்ரெஸ்ட்டை கொண்டு வந்து மறுபடியும் நீங்கள் தானே காசு போட்டிங்க அந்த கீப்பருக்கு, உங்களுக்கே திருப்பி தந்துடும். அந்த கேஷ்க்கு பதிலாக இது ரிப்ளேஸ் பண்ணிடும், ப்ளஸ் உங்களுக்கும் இன்னும் எக்ஸ்ட்ரா லாபம் வரும். இந்த நெட்ஒர்க் இருக்கக்கூடிய இந்த டிரான்சாக்ஷன் ஃபீஸு, அப்புறம் MEVன்னு சொல்லுவாங்க, மைனர் எக்ஸ்ட்ராக்டபிள் வேல்யூஸ், அப்புறம் இந்த ஆன்சின் ரிவார்ட்ஸு, இந்த எல்லாத்தையுமே
திருப்பியும் லிக்விடிட்டி ப்ரொவைடருக்கே தராங்க. அதுதான் இந்த காயினோட கான்செப்ட். காசு போடுவீங்க, உங்கள் கேஸ் ஃபீஸை திருப்பி அப்படி இப்படி பண்ணி புரட்டி கொடுத்துருவாங்க, அவ்வளோதாங்க கான்செப்ட். ரொம்பலாம் போட்டு குழப்ப வேணாம். நீங்கள் காசு போடுவீங்க, அந்த காசை அவன் எடுத்துகிட்டு போவான், அவன் உங்களுக்கு அது இது பண்ணி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் தருவாங்க. நீங்கள் பே பண்ண கேஸ் ஃபீஸையும் அது இது பண்ணி உங்களுக்கு தந்துடுவாங்க. அது எது பண்ணி தருவாங்க அப்படின்னா, இந்த எம்ஏவி அப்புறம் இன்னும் நிறையா அவங்க சிஸ்டம்ஸில் இருக்குது அந்த நெட்ஒர்க் ப்ரோட்டோக்கால் படி அவங்க வந்து லெண்டிங் விட்டு அதுலேருந்து எடுத்து உங்களுக்கு தருவாங்க. இதுதான் அந்த காயின் அட்வான்டேஜ். சரி, இதெல்லாம் பார்த்தாச்சு. இந்த காயினோட ஃபியூச்சர் ப்ரைஸ் ப்ரெடிக்ஷன் என்ன, வாங்கலாமா வேணாமா? ஸோ இந்த காயின் பார்த்திங்கன்னா இப்போ $211 இருக்குது. இதோட என்ட்ரி பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, $210 கீழே இருந்தால் நீங்கள் எடுங்க. $210 கீழே இருந்தால் மட்டும்தான், அது கீழே வந்தால் நீங்கள் டிசிஏ பண்ணிட்டே வாங்க. 200 வந்து இன்னும் பெட்டர் ப்ரைஸ். 210 கீழே இருந்தால் மட்டும் எடுங்க, இல்லைனா வேணாம். உண்மையாகவே இந்த காயினு அட்டகாசமான ஒரு காயின். ஷார்ட் டேம்லேயே இந்த காயின் பார்த்தீங்கன்னா 100% மேலே பண்ணிடுச்சு. $106 $200 போயிடுச்சு. ஆல் டைமே $800, சப்ளையும் கம்மி. கண்டிப்பாக இந்த காயின் அசால்ட்டாக $500 சொல்கிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. ஏன், ஈவன் ஆல் டைம் கூட உடைக்கலாம். இன்னொரு ரீசன், இந்த காயின் ரெண்டு பெரிய ஆளுங்களோட போர்ட்ஃபோலியோ இருக்குது. சப்ளை கம்மி, ஃபண்டிங்கும் நல்லாயிருக்கு, கான்செப்டும் நல்லாயிருக்கு. ட்ரேட் பண்ணலாம், பாரோ பண்ணலாம், ஏர்ன் பண்ணலாம். சிம்பிள், ஒரு பக்காவான டீசென்ட்ரலைஸ்டு ஃபைனான்ஸ் காயின், அவ்வளோதாங்க இந்த காயின். ஒரு டிஃபை காயின் அப்படின்னா keeperDAO அப்படிங்கிற ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிற அளவுக்கு இது வந்து ஒரு பெர்ஃபெக்டான டிஃபை காயின், அவ்வளோதாங்க. அது காசு போட்டு காசு இருக்கிறது, இந்த லெண்டிங்கு, பாரோவிங்கு, ஸ்டேக்கிங்கு, இது எல்லாமே இந்த காயினில் இருக்குது. ப்ளஸ் ஈவன் எக்ஸ்ட்ரா உங்கள் கேஸ் ஃபீஸை அப்படி இப்படி புரட்டி உங்களுக்கு காம்பன்சேட் பண்ணித்தராங்க. இதுதான் இந்த காயினோட அட்வான்டேஜ். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே கேட்ட டெலிகிராம் லிங்க் அப்புறம் என்னென்ன சோஷியல் மீடியாஸ் இருக்கோ ஜாயின் பண்ணிக்கோங்க. கூடி சீக்கிரம் நம்ம வந்து கிவ்வே தரோம். ஸோ கிவ் வந்தால் மறக்காம வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். என்ன வீடியோவில் பார்க்குறேன். பாய்.